அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2ஆம் பருவத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம 2ஆம் பருவத்தில் அறிவியல் ஆர்வம் என்கின்ற தலைப்பின் கீழாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஏற்கனவே அறிவியல் விழிப்புணர்வு தொடர்பான ஒரு பாடலை பார்த்தோம். இப்போ அறிவியல் அறிவோம், அதாவது அறிவின் திறவுகோல் என்று சொல்லக்கூடிய இந்த உரைநடை பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயல் ஒன்றில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நாம் விஷயங்களை பார்க்கலாம். முதன் முதலில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் 4 எடுத்துக்கோங்க. பக்கம் 4 பாருங்கள், அதில் இயல் ஒன்றுன்னு இருக்குது, அறிவின் திறவுகோல் உரைநடை. புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ல படிக்க அதை கவனிங்க, அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சிக்கிட்டு படிக்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் பதியும். முதன் முதலில் அறிவு என்னும் கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனிதனுக்கு அச்சம் மிகுந்ததாகவே இருந்திருக்கும். தன் அறிவை கொண்டு அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். காலையில் ஒளி வீசி கொண்டிருந்த கதிரவன் திடீரென மாலையில் மறைந்ததும் அவனது அறிவு விழித்து கொண்டது. அந்த கதிரவன் எங்கே போனான்? இப்படியே இருளாகத்தான் இருக்குமா என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்க மறுநாள் மீண்டும் கதிரவன் தோன்றினான். அப்போதே மனிதனின் அறிவு வேலை செய்ய தொடங்கியது. இந்த கதிரவன் நேற்று தோன்றிய இடத்திலேயே ஏன் இன்றும் தோன்றுகின்றான்? இதுபோன்று அடுக்கடுக்காக அவன் உள்ளத்தில் சிந்தனை தோன்றியது. ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் அவன் சிந்திக்க தொடங்கிய போதுதான் அறிவியல் வளரத் தொடங்கியது. அவ்வகையில் அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவை. இப்பாடப்பகுதியில் அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆப்பிளை கண்டார், ஆற்றலை தந்தார் என்கின்ற இந்த ஒருத்தவருடைய கதையை பார்க்கலாம். தன் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஆப்பிள் மரத்தினடியில் சிறுவன் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அப்போது மரத்தில் இருந்த ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்தில் இருந்து கீழே விழுந்தது. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆஹா, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியோடு உண்ணத் தொடங்கியிருப்போம் அல்லவா? ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள் ஏன் மேலே வானத்தை நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்க தொடங்கிவிட்டான். இதில் ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்க வேண்டும் என்று எண்ணினான். இதன் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன் பிறந்த நாளில் முடிவு செய்தான். அன்று தன் பிறந்தநாள் பரிசாக ஆப்பிள் கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அன்று சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவிர்ப்பு விசையை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ்பெற்ற சர் ஐசக் நியூட்டன். அவர் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் ஆவார். இப்போது நாம் படித்தது சர் ஐசக் நியூட்டன் புவிர்ப்பு விசையை பற்றி சொல்லியவர். அடுத்தது இன்னொரு அறிவியல் சிந்தனையாளரை பார்க்கலாம். வேடிக்கை பார்த்தார், வியக்க வைத்தார். பார்க்கலாமா? பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். பக்கம் 5, பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர். அருகில் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் மருத்துவர் ஒருவர். சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறிக்கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன். பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களின் செய்கையை கண்டார். அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஓர் ஒளிக்கீற்று தோன்றியது. தாம் விடை தெரியாமல் தவித்த ஓர் வினாவுக்கு இப்போது விடை கிடைத்து விட்டது. அவர் அந்த சிறுவர்களை நோக்கிச் சென்றார். மரம் போன்ற திடப்பொருள்கள் ஒளியை பெருக்கும் தன்மையுடையவை. அதனால்தான் ஒரு முனையில் மெதுவாக கீறினாலும் மறுமுனையில் தெளிவாக கேட்கிறது என அவர்கள் விளக்கினார். அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும் தான். ஏனெனில் நோயாளியின் இதய துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்றுதானே அவர் கவலைப்பட்டார். இப்போது அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா? உடனே ஓட்டமும் நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார். தாள்களை ஓர் உருளை வடிவமாக சுருட்டி கொண்டு நோயாளியை நெருங்கினார். காகித உருளையின் ஒரு முனையை நோயாளியின் மார்பில் வைத்து மறுமுனையில் தம் காதை வைத்து கேட்டார். என்ன வியப்பு! நோயாளியின் இதய துடிப்பு இவருக்கு துல்லியமாக கேட்டது.
அந்த மணித்துளியில் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிராத மாபெரும் ஒரு முயற்சிக்கு வித்திட்டது. ஆம், ஸ்டெதஸ்கோப் எனப்படும் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அப்போதுதான் உருவானது. அதை கண்டுபிடித்தவர் வேறு யாருமல்லர், அந்த பூங்காவில் சிறுவர்களின் விளையாட்டிலிருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தாரே அந்த மருத்துவர்தாம். அவர் பெயர் ரெனே லெனக் என்ற அறிஞர். அடுத்ததாக, ஆவியை கண்டார், நீராவி இயந்திரம் தந்தார். மூன்றாவதாக ஒரு அறிவியல் அறிஞரை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். ஆவியை கண்டார், நீராவி இயந்திரம் தந்தார். அந்த சிறுவனுக்கு வயது 12. சமையலறைக்குள் நுழைந்த சிறுவன் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டிலில் நீர் கொதித்து கொண்டிருப்பதை கண்டான். நீர் நன்றாக கொதித்தவுடன் அந்த கெட்டிலின் மூக்கு வழியாக குப் குப் என்று ஆவி வெளிவருவதை கண்டான். இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின் மூக்கை அடைத்தால் என்ன நடக்கும் என்று எண்ணினான். உடனே அந்த பாத்திரத்தின் மூக்கு பகுதியை மூடினான். இப்போது ஆவி வரவில்லை. சிறிது நேரம் சென்றது. கெட்டிலின் மூடி மெல்ல அசைய தொடங்கியது. அதனால் சிறிது இடைவெளி ஏற்பட்டது. இப்போது நீராவி கொப்பளித்து கொண்டு வெளியேறியது. அந்த சிறுவன் பார்த்து கொண்டேன் என்றான். மேலும் சிறிது நேரம் சென்ற பின் கெட்டிலின் மூடி மேலெழும்ப தொடங்கியது. அப்புறம் என்ன? மூடியை தள்ளிவிட்டு நீராவி வேகமாக வெளிவரத் தொடங்கியது. அந்த சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி என்ஜினையும் புகை வண்டியையும் கண்டுபிடிக்க தூண்டியது. அந்த சிறுவன் தான் ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாண்ட். இவர்தான் நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர். அப்போ மூன்று விதமான அறிவியல் அறிஞர்களை இப்போது நாம் பார்த்தோம். ஜேம்ஸ் வாட், நீராவி இயந்திரம் புகை வண்டியை கண்டுபிடித்தவர். அடுத்ததாக ரெனே லெனக் என்ற ஸ்டெத்தஸ்கோப்பை, இதய துடிப்பை அறியக்கூடிய ஸ்டெத்தஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். அடுத்ததாக புவியீர்ப்பு விசையை, பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு என்பதை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் என்கின்ற அறிவியல் அறிஞர். அப்போ இந்த பாடங்களிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இப்போது அறிவியல் தொழில்நுட்பம் என்கின்ற இந்த இயலுக்கான அறிவின் திறவுகோல் என்கின்ற பாடம்தான் இப்போ இந்த மூன்று அறிவியல் அறிஞர்களை பற்றி நமக்கு சிறு தொகுப்பாக நமக்கு தரப்பட்டது. அப்போ இந்த கதையை நாம் கேட்பதன் மூலம் நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை அறிந்து காரண காரிய தொடர்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருள்களிலும் அறிவியல் காரணங்கள் இருக்கிறது. அறிவியல் அறிஞர்களை பற்றிய செய்திகளை திரட்டி ஒரு படத்தொகுப்பாக உருவாக்கலாம். புத்தகங்களில் வந்தது அல்லது செய்தித்தாள்களில் வந்தது, இவ்வாறாக உள்ள செய்திகளை நாம் தேடி திரட்டி கைகளால் எழுதியோ அல்லது பேப்பர் கட்டிங்காகவோ செய்து அவற்றை நாம் ஒட்டி ஒரு ஆல்பம் தயாரிக்கலாம். அறிவுக்கு விருந்தாகும் அறிவியல் என்னும் தலைப்பில் 5 மணித்துளி பேசலாம். அறிவியல் செய்திகள் பேசலாம், அறிவியல் துணுக்குகள் கேட்க சொல்லலாம், அறிவியல் பற்றிய வினாக்களை கேட்டு நாம் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம், சிந்தனைக்கு தூண்டலாம், எளிய கண்டுபிடிப்பு ஒன்றை வகுப்பில் நிகழ்த்தி காட்டலாம். இவ்வாறாக இந்த பாடலின் மூலமாக, இந்த பாடத்தின் மூலமாக முதல்ல ஒரு பாடம் பார்த்தோம், பாடல் பார்த்தோம், இப்போ இது ஒரு உரைநடை. இதன் மூலமாக நாம் அறிவியல் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள். அப்போ அறிவின் திறவுகோல் என்கின்ற இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக அமைந்தது, ஸ்டெத்தஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு யாது, ரெனே லெனக் என்பவர் என்ன செய்தார், அந்த சீசா பலகையில் ஒரு பக்கம் எழுப்பக்கூடிய ஒளியானது மற்றொரு பக்கம் துல்லியமாக கேட்டது, அப்போ அந்த செய்தியை நாம் இந்த ஒரு நிகழ்வாக எழுத வேண்டும். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார், ஜேம்ஸ் வாட். இவ்வாறாக ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் ஓர் அறிவியல் உண்மை உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வை நாம் ஆய்வின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது படித்தாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக நாம் இந்த பாடத்தின் மூலம் பல அறிவியல் செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நீங்களும் இதுபோன்ற பல அறிவியல் செய்திகளை மேலும் இணையதளங்களில் சென்று நீங்கள் தேடி படித்து பயன்பெறுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று, பெரியவர்களினுடைய துணையுடன் நீங்கள் ஆய்வை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி.